தாலிபான்களுக்கும் எஸ்சிஓல ஜாயின் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் போல இருக்கு. ஏன்னா தாலிபான்கள் சொல்லியிருக்காங்க, நாங்களும் எஸ்சிஓ சமிட்ல எல்லாம் பங்கேற்கிறதுக்கு உரிமை இருக்குங்கப்பா அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தானும் ஒரு அப்சர்வர் ஸ்டேட் தான். இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்க, தலைவர்கள்லாம் பாக்குறதுக்கு உரிமை இருக்கு. அது கூட இந்த ஆப்கானிஸ்தானும் ஒரு மெம்பர் ஆயிடலாமா அப்படின்னு பாக்குறாங்க போலதான் தெரியுது. ஏன்னா ஈரான் உள்ள வந்தாச்சு, அப்ப ஈரானுக்கு பக்கத்துல இருக்கிற ஆப்கானிஸ்தானும் உள்ள வரணும்ல, அதான் வாசித்துவோம். அப்பதானுங்க லிங்க் பண்ண முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சைனாலாம் அவங்க அவங்களோட பிரச்சனைகளை விட்டுட்டு இதுல வந்து எக்கனாமிக் ரீதியா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம், ஒன்னு கூடி சந்தோஷமா வாழலாம்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா ஈரானு, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, சைனா, ரஷ்யா அப்படியே விட்டு பாருங்க, ரவுண்டு ஷேப்ல சர்க்கிள எந்த அளவுக்கு இருக்கும், பொருளாதாரம்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும், எல்லா நாடுகளும் அப்படியே ஜாலியா அப்படியே பந்தாவா சுத்திட்டு இருக்கலாம் உலகத்துல. ஆனா இதெல்லாம் யாருக்கு புரியுது? புரியாது. அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களோட பிரச்சனை தான் பெருசா தெரியுது. மாறி மாறி சண்டையை பிடிச்சிக்கிறாங்க இந்த அமைப்புக்குள்ள இருக்கிறவங்களே. எதிர்காலத்துல இந்த அமைப்புல இருக்கிறவங்கள அப்படியே ஒன்னும் ஓடி சமாதானமாயி அப்படியே ஒரு ரோடு கனெக்ஷன் இந்தியால இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பி இந்தியாக்கே வந்து சேர்ற மாதிரி ஒரு ரவுண்டு விட்டுறலாம். அது போல ஒரு கனெக்ஷனை போடுவாங்கன்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் இந்த மால்டோவா அரசாங்கம் சரியில்லைங்க. இப்ப இருக்கிற அரசாங்கம் மக்களோட ஆசைக்கு எதிராக செயல்படுது. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு அரசாங்கமும் இது போல வேலையெல்லாம் செய்யாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு மேல மால்டோவாக்கு சாவர்னிட்டி இல்ல அப்படின்னு வேற யாரும் சொல்ல, மால்டோவோட எதிர்கட்சி தலைவரான இகார் டூடான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் ஒருபடி மேலேயே போய் அவரோட டெலகிராம் சேனல்ல என்ன போட்டுக்கிறாரு, இப்ப இருக்கிற அரசாங்கம் இருக்குல்ல, மால்டோவோட அரசாங்கம் மேற்குலக நாடுகளோட கைபொம்மைகளாக்கும், இத பெரும்பாலுமான மால்டோவன் சிட்டிசன்ஸுக்கு தெரியும், ஒத்துக்குவாங்க அப்படின்னு அவரோட ட்விட்டர் சேனல்ல வந்து பதிவுகளை போட்டுக்கிறாரு. ஏங்க மால்டோவன் கவர்மெண்ட், இதுக்கு ஒரு போல வச்சு பாருங்களேன், நீங்க தான் அடிக்கடி ரகரகமா விதவிதமா போலாம் வைக்கிறீங்களே, நாங்கள் மேற்குலகத்தின் கைபொம்மைகளா, ஆம் இல்லை அப்படின்னு ஒரு போல நடத்தி பாருங்களேன் உங்க மக்கள் கிட்ட. இவர் சொல்ற மாதிரி நல்லா தானே இருக்கும். இவர் ஏன் இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாருன்னா, மால்டோவால சாப்பாடு, பெட்ரோலு, கரண்ட்டு, அது இதுன்னு எல்லாமே தாறுமாறா விலை உயர்ந்துருச்சாமா. 20 வருஷங்கள்ல இல்லாத அளவுக்கு விலைகள் வந்து கூடி போயிருச்சாமா. அந்த அளவுக்கு விலைவாசி அதிகமா இருக்கு. அதனால அங்க இருக்கிற மக்களுக்கே இந்த அரசாங்கத்து மேல அதிருப்தி இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் இப்ப ஆண்டுட்டு இருக்குல்ல அரசாங்கம், அந்த அரசாங்கத்தோட கொள்கைகள் தான் காரணம். இவங்க மேற்குலகத்துக்கு சாதகமான சில கொள்கைகளை பின்பற்றதுனால நம்ம நாட்டோட பொருளாதாரம் அதுல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த காரணத்தினால 70% மேலான மால்டோவன் சிட்டிசன்ஸுக்கு இப்ப ஆண்டுட்டு இருக்கிற அரசாங்கம் பிடிக்கவில்லை. அதுல 65% மேலான மக்கள் அரசாங்கத்தை மாத்திரலாமப்பா அப்படிங்கறது போல கருத்துக்கள் இருக்கிறதா இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. மால்டோவால என்ன ஏது நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தாங்க பாக்கணும். உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நேட்டோ திரும்பவும் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஆமா, நேட்டோ உக்ரைன் கவுன்சில் மீட்டிங் மொதல் மீட்டிங் ஜூலை 12 நடக்க போகுது அப்படின்னு. அந்த மீட்டிங்ல ஸ்வீடனையும் வர சொல்லிக்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த மீட்டிங்கோட முடிவுல ஸ்வீடனும் உக்ரைனும் நேட்டோல சேர்த்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் பதில் இல்லைங்க. எல்லாம் ஒன்னு கூடி எல்லாம் ஆலோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க. இந்த நேட்டோ மீட்டிங்கோட முடிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது போல என்ன முடிவு அப்படிங்கறத. உறுதியா அதுக்கப்புறம் கடைபிடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நேட்டோ என்ன சொல்லுது, வாய்ப்பு இல்லைங்குது, அப்புறம் வாய்ப்பு இருக்குங்குது. உக்ரைன் என்ன சொல்லுது, நேட்டோல சேர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் நேட்டோல சேருவேங்கிறாங்க. யாருமே ஒரு தெளிவான முடிவுல இருக்க மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மேபி எனக்கு ஏதாவது ஹாலுசினேஷனா இருக்கலாம். மக்களை நீங்க இதை பதிவை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க பாப்போம் தெளிவா. எப்பப்பெல்லாம் நம்ம நேட்டோல இருக்கிறவங்களா நேட்டோல வாய்ப்பு இல்லம்பாங்க, அப்புறம் எப்பப்பெல்லாம் நேட்டோல இருக்கிறவங்களா நேட்டோல உக்ரைனை சேர்த்துக்குவோம்பாங்க. அதே போலதான் ஸ்வீடனுக்கும் கதை. அது போல நடந்திருக்கா இல்லையான்றத நீங்களும் கொஞ்சம் உறுதிப்படுத்துங்க கமெண்ட் செக்ஷன்ல பாப்போம். ஏன் கேட்கறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நேட்டோ மீட்டிங்க்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன், எங்களுக்கு நீங்க கேரண்டி கொடுக்கற வரைக்கும், எங்களுக்கு ஒரு ரோடு மேப் கொடுக்கற வரைக்கும் இப்ப நடக்க போற நேட்டோ மீட்டிங்ல நாங்க பங்கேற்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததா நான் சில செய்திகள்லாம் படிச்சேன். அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் நடந்தது, உக்ரைனுக்கு நாங்க இன்விடேஷனே வைக்க மாட்டோம் அப்படின்னு நேட்டோ தரப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அதிபர் என்ன பண்ணாரு, நேட்டோல எங்களுக்கு ஒரு இன்விடேஷன் அது கொடுங்க, அது ஒரு சைனா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஏன்பா ஜெலன்ஸ்கி அவர்களே, உங்களோட முன்னாள் கோரிக்கை என்ன, ஒரு கேரண்டி ரோடு மேப், அதெல்லாம் இப்ப வேண்டியது இல்லையா, இன்விடேஷன் கொடுத்தா மட்டும் போதுமா உங்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் நெட்டிசன்ஸ் மத்தியில இருந்துட்டு இருந்ததா சில தகவல் எல்லாம் படிச்சேன். அதுக்கப்புறம் அங்க முட்டி இங்க முட்டி ஜோ பைடன் அவர்களுக்கே தனியா கூப்பிட்டு பேசிக்கிறாரு நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள். அதனால நேட்டோல வந்து இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், உக்ரைனை கூப்பிடலாமா வேண்டாமான்னு. அதுவும் இந்த ஜெர்மன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிக்கிறாரு தெரியுமா, உக்ரைனுக்கு சம உரிமை கொடுத்தாகணுங்க, நேட்டோ நாடுகளுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே மாதிரி உரிமை உக்ரைனுக்கு சமமா கொடுத்தாகணுங்க அப்படிங்கிறது போலாம் சொல்லிக்கிறாரு. பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும் உக்ரைனுக்கு நேட்டோ மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து இப்போ நடக்க இருக்கிற நேட்டோ மீட்டிங்க்கு அழைப்பு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறதுலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க?
உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உக்ரைனுக்கு இன்விடேஷன் போகுமா போகாதான்னு ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரான பீட்டர் செசர்ட் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு, இப்ப வரைக்கும் ரஷ்யா எங்களுக்கு தேவையான ஆயிலும் சரி கேஸும் சரி எந்த தங்கு தடையும் இல்லாம எந்த பிரச்சனையுமே இல்லாம எங்களுக்கு சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நாங்க என்ன பண்ணலான் இருக்கிறோம்னா லாங் டேர்ம் டீல்ஸ் எல்லாம் போடலான் இருக்கிறோமப்பா ரஷ்யா கிட்ட. எங்க ஹங்கேரி யூரோப்பியன் யூனியன்ல தடை தடை தடைன்னு தடை மேல தடையா போட்டுட்டு இருக்கும் போது நீங்க எப்படி ரஷ்யா கூட இப்படி உறவு கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும்ல, அது போல கேள்வி எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு அவரே ஒரு பதிலையும் போட்டிருக்காரு. என்ன சொல்லிக்கிறான்னு பாருங்க, யூரோப்பியன் யூனியன் நிறைய சாங்ஷனை போட்டுருக்காங்க, கரெக்ட் தான், நாங்கெல்லாம் இந்த சாங்ஷன் எல்லாம் மீற போறது கிடையாது. இந்த வகையான சாங்ஷன்லாம் இந்த மருந்து பொருள் வாங்குறது, அப்புறம் விவசாய பொருள் வாங்குறது, அப்புறம் தாங்க இந்த எனர்ஜி இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து அடிஷனலா வச்சு பண்றது, இந்த ஆயில் கேஸ் இது போல விஷயங்களுக்குலாம் வந்து தடை கிடையாது ஐரோப்பிய ஒன்றியத்துல, புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுக்கெல்லாம் வந்து தடை கிடையாது. அதனால அது போல விஷயங்கள்ல ஹங்கேரி முன்னாடி போய் நின்று ரஷ்யா கூட கை கோர்த்து இது போல விஷயங்களை வாங்கிக்கிறாங்கப்பா. அது மட்டும் இல்ல, ரஷ்யாவோட ஹங்கேரிக்கு இந்த வர்த்தக உறவு இருக்குல்ல, போன வருஷத்தோட இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும் போது அதிகரிச்சிருக்காம பரவாயில்லப்பா, ஹங்கேரி கொஞ்சம் சூதானமா தான் இருக்கு, தான் மக்களை எப்படியாவது காப்பாத்திடணும்ன்ற விஷயத்துல தெளிவா தான்ப்பா இருக்காங்க. அப்புறம் அமெரிக்காவோட அதிபர் இருக்காருல ஜோ பைடன் அவர்கள், இப்போ ரஷ்யா மேல சாங்ஷன்ஸா போட்டுட்டு இருக்கோம், இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும், ரஷ்யாவை ஏதாவது கட்டுப்படுத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே வழிதான் மூன்றாம் உலக போர், வேற எந்த வழி இல்லையப்பா அப்படின்ற ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டு உடச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வேற நீங்க ஒருத்தன் கேட்டிருந்தீங்க மூன்றாம் உலக போருக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு. நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடியே நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங் வந்து மூன்றாம் உலக போரை அபிஷியலா அறிவிச்சிருந்தாங்க, போலியா அவங்க அறிவிச்சிருந்தாங்க. கூடிய சீக்கிரத்துல அது நினைவாயிருமா இல்லையாங்கிறது நம்ம ஜோ பைடன் அவர்கள் மனசு வச்சாதாங்க தெரியும். இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் எங்க இருந்தோ தகவல் எல்லாம் எடுத்துட்டு வந்தது, அதனால அது சொல்றதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்பதான் லேட்டஸ்டா ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்பை இன்டெலிஜென்ஸ் விங், அது வந்து இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி மேல வரும். அதனால அதை விட்டு தள்ளுங்க, நீங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்களா, அதுக்கான வாய்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஜோ பைடன் அவர்கள் மனசு வச்சா தான் நடக்கும். அவர் வந்து ஒரு யூடியூப்ல வந்து இன்டர்வியூ சொல்லிக்கிறாரு, என்ன சொல்லிக்கிறான்னு கேளுங்க. நாம கிட்ட ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஒன்னு ரஷ்யா மேல போற தொடுத்து மூன்றாம் உலக போற ஆரம்பிக்கிறது, அப்படி இல்லையா ரஷ்யா என்னென்ன தவறுகள் எல்லாம் செஞ்சிருக்கோ உலக நாடுகள் கிட்ட எடுத்து சொல்லி அதுக்கான வேலையை ரஷ்யாவை கொடுக்க வைக்கிறது. இப்ப அதுக்கான வழி தான் போயிட்டு இருக்கு, அதுக்கு தான் சாங்ஷன்ஸ் போட்டுருக்கோம். இப்ப சாங்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல கை கொடுக்கல அப்படின்னா ஓகே, ஆனா வரலாற்றுல எடுத்து பாருங்க, இப்ப நம்ம ரஷ்யா மேல போடப்பட்டிருக்கிற சாங்ஷன் எல்லாம் ரொம்ப உறுதியான சாங்ஷன்ஸ், இப்போதைக்கு கை கொடுக்கலனாலும் கொஞ்ச நாள் போக போக ஒரு லாங் டேர்ம்ல தாங்க நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும், சும்மா ஷார்ட் டேர்ம்ல எல்லாம் எதிர்பார்த்தாலும் நடக்காது ஒண்ணும் அப்படிங்கறது போல சொல்லிக்கிறாரு. ஆனா ஒரு விஷயத்த ஒத்துக்கணுங்க, அமெரிக்கர்கள்லாம் இந்த யூடியூபரா இருக்கட்டும் இந்த ஃப்ரீ ரேடியோ சேனலா இருக்கட்டும் இவங்களா இருக்கிறாங்கல்ல, கூப்பிட்டு இன்டர்வியூ கூப்பிட்டா வர்றாங்க, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அதை விட்டு போட்டு நம்ம ஊர் மாதிரியா நீ என்ன யூடியூபா, உனக்கு என்ன ரெகுலேஷன் இருக்கு, நீ என்ன மீடியாவா அப்படின்னு மட்டம் தட்ட பாக்குறாங்க. அவங்க எல்லாம் ஒரு லீடரா இருக்கிறதுக்கே தகுதியற்றவங்க என்ன பொறுத்த வரைக்கும், யாரு கேள்வி கேட்டாலும் சரி ஒரு தலைவன்னா பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, அது யாரா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஏன் இவ்வளவு தூரம் கொந்தளிக்கிறேன் அப்படின்னா கேள்வி கேட்கறது யாரு, தமிழ்நாட்டோட ஒரு பிரஜை தானே, பதில் சொல்ல வேண்டியது யாரு, தமிழ்நாட்டோட ஒரு லீடர் தானே. இவர் என்ன தெலுங்கானால போய் கேண்டிடேட்டா நிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க போய் கேள்வி கேட்டாங்களா, இல்ல இல்ல இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டா பைத்தியக்காரன்றவங்க. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம், பலருக்கும் பல கருத்துக்கள் இருக்குங்க, இது போல ஜோ பைடன் அவர்கள் நல்ல தலைவர் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனா நான் ஒத்துக்கிறேங்க ஜோ பைடன் அவர்கள் ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதிரில் இருக்கிறவங்க எவ்வளவு கூர்மையான கேள்விகளை தூக்கி போட்டாலும் பதில் சொல்ல பாக்குறாங்களே தவிர மட்டம் தட்ட பாக்குறது இல்லையா, அதனால அவர் ஒரு சிறந்த தலைவர் தாங்க. இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும் அப்படியே அள்ளி தெளிங்க கமெண்ட் செக்ஷன்ல, சொன்னாதாங்க எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும் நான் சொல்றது சரியா தப்பான்னு, எனக்கும் புரியும் இல்லையா, அதனால கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க பாப்போம். இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் உங்க சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.